ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் எஸ்எம்ஜே கேமிங். அனைவருக்கும் இனிய மலை வணக்கம். இன்றைக்கி நம்ம எஸ்எம்ஜே கேம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரக் சிமிலேட்டர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் முற்றிலும் மொபைலில் ப்ளே பண்ணுற கேம் தான். நம்ம ஹீரோ ட்ரக் சிமிலேட்டர் 2 பிசி கேம்ஸ் பார்த்துருப்பீங்க, லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் ப்ளே பண்ணுற கேமு. அந்த கேமுக்கு பதிலாக தான் மொபைலுக்கு ட்ரக் சிமிலேட்டர் ஹீரோப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பரான ஒரு கேமு, பயங்கரமான கேமு. ஏடிஎஸ்டில் நீங்கள் எப்படி லாரியெல்லாம் விளையாடுவீங்களோ சூப்பராக இருக்குமோ, அதே மாதிரி இந்த கேம்லேயும் லாரி ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. அப்புறம் ஏடிஎஸ்ட் வந்து மொபைலுக்கு கொடுத்த மாதிரி தான் இந்த கேமை கொடுத்துருக்காங்க. இந்த கேம்லேயும் நமக்கு மோட் ஆப்ஷன் எல்லாமே இருக்குங்க. நம்ம எப்படி ஏடிஎஸ்ட் வந்து பஸ் மோடெல்லாம் வச்சு ப்ளே பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த கேம்லேயும் நம்ம வந்து பஸ் மோட் வச்சு ப்ளே பண்ணலாம். மெயினாக இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎஸ்ட் பிசியில் விளையாடுறதுக்கு பதிலாக அப்படியே நமக்கு மொபைலில் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரக்ஸ் ஆஃப் ஹீரோ 3 இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நிறைய கேம் பார்த்துருப்போம். ட்ரக் சிமிலேட்டர் அல்டிமேட் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ட்ரக் சிமிலேட்டர் அல்டிமேட் அந்த கேமோட கம்பெனி அவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க. ஜக்ஸ் கேம்ஸ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணது ட்ரக் சிமிலேட்டர் அல்டிமேட் வந்து நமக்கு இப்போ பண்ணுது. ட்ரக் சிமிலேட்டர் அல்டிமேட் பஸ் சிமிலேட்டர் அல்டிமேட்லாம் இப்போ வந்த கேமு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ட்ரக் சிமிலேட்டர் ஹீரோப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமை வந்து நமக்கு கொடுத்துறாங்க. செம சூப்பராக இருக்குது கேமு, பயங்கரமான ஒரு கேமு. இந்த கேமை வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே ஸ்டோருக்கு உங்களுக்கு போகும், டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லோடு எடுத்தாச்சு, லோடு எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி வந்து நம்ம இறக்க போகிறோம். லாங் லோடெலாம் இல்லை, சும்மா அப்படியே சிம்பிளாக தான். ஈடிஎஸ் 2 நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலில் கொடுத்துருக்காங்க. வெறித்தனமாக வேறு மாதிரி இருக்கும். நமக்கு அந்த கிராஃபிக்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், பல 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 பலன்னு பயங்கரமாக இருக்குது. இன்னும் நம்ம பிரைட்னஸ் இந்த மாதிரிலாம் ரெக்கார்டிங் பண்ணும்போது நம்ம வந்து 30 FPS தான் வச்சு போட்டிருக்கோம். இதே நம்ம 60 வச்சோன்னா ஹெவியாக இருக்கும் வீடியோடது. சரி, அது நம்ம ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கம்மனு சிம்பிளாக போட்டாச்சு. ஏன்னா நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தா தெரியும், நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக கூட கொடுத்துருப்பேன். நீங்கள் ஓனாக உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அவ்வளோ கிளாரிட்டியே பயங்கரமாக இருக்கும். கேமு ஒரு வெறித்தனமான கேமு. ஹீரோ ட்ரக்கு நீங்கள் அப்படியே மொபைலில் விளையாடலாங்க, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ட்ரக்கர்ஸ் ஆஃப் ஹீரோ 3 இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே நம்ம நிறைய ப்ளே பண்ணியிருக்கோம். ட்ரக்கர்ஸ் ஆஃப் ஹீரோ 3 அப்புறம் நிறைய கேம்ஸ், பழைய ட்ரக் கேம்ஸ் எல்லாம் பார்த்துருவீங்க. ட்ரக் சிமிலேட்டர் எவல்யூஷன், அமெரிக்கன் ட்ரக் சிமிலேட்டர், இந்த மாதிரி யூஎஸ்ஏ, இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரக் கேம்ஸ் இருக்கும். அந்த கேமில் இந்த கேம் ஒரு பயங்கரமான பெஸ்ட்டான சூப்பர் கேமு. பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேமரா ஆப்ஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க, ரேடியோ ஆப்ஷன் எல்லாமே இருக்குது, டிரைவருக்கு கூட கொடுத்துருக்காங்க. பாருங்க, நீங்கள் லாகின் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, நம்ம பஸ்ஸில் ஏடிஎஸ்டில் எப்படி நம்ம லாகின் பண்ணி வைப்போமோ அந்த மாதிரி லாகின் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து லெவல் பை லெவல் வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேமு. செட்டிங் வந்து நம்ம டேரெக்டாக கேமுக்குள்ளே போயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி செட்டிங் லாகின் பண்ணணும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். லெவல் அப் ஆகிறது, அப்புறம் பஸ் மோடு எப்படி எடுக்கிறது இந்த கேமில் அப்படிங்கிறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கேமில் வந்து நமக்கு நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஈடிஎஸ்டில் இருக்கிற மாதிரி அப்படியே கொடுத்துருக்காங்க. எப்போ ஸ்டேரிங்கை வச்சு எப்போயும் ஓட்டுவீங்க? ஆமாம், எப்போயுமே நம்ம ஸ்டேரிங் வச்சு தான் ஓட்டுவோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த பட்டன் டைப்பில் வச்சு ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டன் வச்சுருக்கோம். அதனால தான் நம்ம ஸ்டேரிங்கே வைக்கிறது. இனிமேல் ஓட்டினா ஒரிஜினல் ஸ்டேரிங்கில் தான் ஏன் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதனால தான் பட்டனில் வச்சுருக்கேன். நீ ஸ்டேரிங்கை வச்சு ப்ளே பண்ணால் அது வந்து ஒரிஜினல் ஸ்டேரிங்கை வச்சு தான் ப்ளே பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம இனிமேல் பட்டனில் தான் ப்ளே பண்ண போகிறோம். எப்போ ஒரிஜினல் ஸ்டேரிங்கில் ப்ளே பண்ண போகிறோமோ அப்போ தான் நம்ம ஸ்டேரிங் வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரத்திலே வரும் கண்டிப்பாக. ஈடிஎஸ் 2 பார்க்க போகிறீங்க. அப்புறம் நம்ம பஸ் சிமுலேட்டரில் வந்து மல்டிப்ளேயரில் வந்து கேட்டுருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் கூடி சீக்கிரத்தில் கொடுக்குறேன். ஏன்னா சின்ன சின்ன ஒர்க் இருக்கிறதுனால வந்து கரெக்டாக பண்ண முடியல. ஏன்னா லீவே முடிய போது, இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு சண்டே இல்லைனா மண்டே, நாலாவதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக ஈவினிங்கில் மட்டும் நம்ம வந்து லைவ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். முன்னாடி நம்ம சேனலில் எப்படி நம்ம வந்து லைவ் கொடுத்துக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி மறுபடியும் பழைய மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம பழைய மாதிரி கொடுத்தா நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லாருமே லீவில் தான் இருப்பீங்க வீட்டில், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லோரும் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. எத்தனை மேட்ச் வேணாலும் போட்டுக்கலாம். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு 8, 9, 10 மணி வரைக்கும் கூட போட்டுக்கலாம். அப்புறம் பகலில் மேட்ச் வேணும்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், பகலே கண்டிப்பாக மேட்ச் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா பஸ் மேட்ச் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய நண்பர்கள் லைவ் போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோன்னு நிறைய நண்பர்கள் கேட்டீங்க, கோச்சிக்காதீங்க நண்பர்களே, ரொம்ப டைம் ஆகிப்போச்சு. கூடி சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு 4ஆம்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்டீரியர் பாருங்கள், அப்படியே அந்த வேற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ கிளாரிட்டியாக பர்ஃபெக்டாக. இந்த சன்ரைஸ் அடிக்குது பாருங்கள், அப்படியே லைட்டாக வெளிச்சம் சூப்பராக இருக்குது. டாட் பை டாட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த சன்லைட்டு அடிக்கிறது அப்படியே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ரோடு பார்த்திங்க அப்படின்னா ரோடு மற்ற பார்க்குற இடம் எல்லாமே சும்மா நேச்சுராக பயங்கரமாக இருக்குது. பச்சை பசின்னு சூப்பராக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. விரித்தனமாக ஒரு வேறு லெவலில் இருக்குது. கேமோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கா, வண்டியோட கண்ட்ரோல்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா கண்ட்ரோல்ஸ் வந்து நமக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எந்த குறைபாடுமே இல்லைங்க. இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டில் வர வண்டி அப்படி தான் இருக்கும்.
அடுத்தடுத்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா மேபி இடிஎஸ்ஸோட ஃபஸ்ட்டு நார்மலாக பக்க வண்டியாக கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து தேவையான பெரிய பெரிய வண்டியெல்லாம் வாங்கி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெரிய வண்டியெல்லாம் வாங்கி ஓட்டணும் அப்படின்னா அது அப்படியே நமக்கு பயங்கரமாக இருக்கும். அதனால் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், ப்ளே பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச கேம்ஸ் ஏதாவது மொபைல் கேம்ஸோ இல்லை பிசி கேம்ஸோ இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய நம்பர்கள் சொல்லியிருந்தீங்க, நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் இருந்தனால கரெக்டாக நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல நம்பர்களே. அதனால் நான் கண்டிப்பாக நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன், மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ பார்த்துக்கிற நம்பர்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க நம்பர்களே. ஏன்னா நிறையா புது நண்பர்கள் வந்து பார்த்துருக்கீங்க, நம்பர்கள் இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா கேம்ஸோட அப்டேட்ஸுமே வரும். அப்புறம் நிறைய புது புது கேம்ஸஸ் எல்லாமே போடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச புது கேம்ஸ் எதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த புது கேம்ஸே நம்ம போட்டுருவோம். மொபைல் கேம்ஸாக இருந்தாலும் சரி இல்லை பிசி கேம்ஸாக இருந்தாலும் சரி ஹாரர் கேம் இந்த மாதிரி நிறைய கேம்ஸஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பயங்கரமான கேம்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாமே லிஸ்ட்டில் இருக்குது. நம்ம வந்து ஒர்க்கு அப்படிங்கிறதுனால கரெக்டாக நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணமுல. இடிஎஸ் டூலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்பர்கள் எதிர்பார்க்குறது இடிஎஸ் டூ ஹீரோ ட்ரக் சிமிலேட்டர் டூ பிசி கேம்ஸு. அதில் தாங்க மோடு வேணும் மோடு வேணும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு பயங்கரமான மோட்ஸ் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நான் தான் சொல்கிறேன்ல, ஸ்டேரிங் வச்சு தான் இனிமேல் ப்ளே பண்ண போகிறோம். ஒரிஜினல் ஸ்டேரிங் இருந்து தான் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்குது. பர்ஃபெக்டாக மாஸ்க் காட்டுற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்து லைனில் பண்ணிடலாம். புது புது மோட் எல்லாமே இருக்குது. அந்த புது மோடே நான் வந்து உங்களுக்கு எடுத்து நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். புது மேப் மோட்ஸ் இருக்குது, டிராஃபிக்கு கிராஃபிக்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லா வீடியோமே நமக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து புது பஸ் மோடு தான் எதிர்பார்த்துருக்கீங்க. ஏன்னா நிறையா புது பஸ் மோடு இருக்குது. நம்ம நண்பர்களுக்கு எல்லாம் தெரியாமல் நிறையா வண்டி இருக்குது. அந்த எல்லா புது மோடுமே நான் கொடுக்குறேன். அப்புறம் மேப் மோட்ஸும் நிறைய இருக்குது. மெயினாக மல்டிப்ளேயர் கூட கூடிய சீக்கிரத்தில் நம்ம இடிஎஸ் டூவில் பண்ணுற மாதிரி இருக்கும். பஸ் சிமுலேட்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாலாவதுலேருந்து பஸ் சிமுலேட்டருக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இடிஎஸ் டூவில் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம மல்டிப்ளேயர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இடிஎஸ் டூவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் பிசி கேம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தேவையோ அத்தனை வீடியோமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு சில வீடியோஸ் ஒன்று ரெண்டு விட்டு போயிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நம்ம வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பஸ் மோடாக இருந்தாலும் சரி இல்லை மேப் மோடு டிராஃபிக்கு கிராஃபிக்கு அத்தனையுமே நம்ம தமிழ்நாடு வில்லேஜ் மேப் தான் மெயினாக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய நம்பர்கள் வில்லேஜ் மேப் போடுங்கோ நம்ம ஊர் பஸ்ஸை போடுங்கோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேனல் வீடியோ எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு இந்த நியூ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது மணி சீட் லெவலில் இது எல்லாமே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நியூ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி மணி சீட் லெவல் பண்ணுறதுக்கெல்லாம் தனித்தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒவ்வொரு வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனுமே இருக்கும். நீங்கள் அதை போய் டச் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு இடிஎஸ் டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு இன்ஸ்டால் பஸ் மோட் சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கேம் வந்து டவுன்லோட் பண்ணும் இன்ஸ்டால் பண்ணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் கொடுத்துருவோம். அதனால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்மளே. அப்புறம் பஸ்ஸிலே லைவ் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு எப்படி கேம் நல்லா இருக்கா எப்படி இருக்கும் ஓகே இருக்கா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.